தெனிலும் மதுர மாமே தெவிட்டாத இன்பமாமே தெனிலும் மதுர மாமே தெவிட்டாத இன்பமாமே பாவசாபம் யாவும் போக்கும் பரிசுத்த தேவநாமம் பாவசாபம் யாவும் போக்கும் பரிசுத்த தேவநாம் தெனிலும் மதுரமாமே இயேசு நாமம் தெவிட்டாத இன்பமாமே பாட பாட பாரம் நீங்குதே கேட்க கேட்க கவலை மறக்குதே பாட பாட பாரம் நீங்குதே கேட்க கேட்க கவலை மறக்குதே துதிக்க துதிக்க துன்பம் நீங்குதே துதிக்க துதிக்க துன்பம் நீங்குதே ஜெபிக்க ஜெபிக்க இன்பம் பொங்குதே ஜெபிக்க ஜெபிக்க இன்பம் பொங்குதே தெனிலும் மதுரமாமே இயேசு நாமம் தெவிட்டாத இன்பமாமே இயேசு நாமம் பாவசாபம் யாவும் போக்கும் பரிசுத்த தேவநாமம் பாவசாபம் யாவும் போக்கும் பரிசுத்த தேவனாம் தெனிலும் மதுரமாமே இயேசு நாமம் தெவிட்டாத இன்பமாமே பேய்களெல்லாம் நடுநடுங்குதே பேய்களெல்லாம் நடுநடுங்குதே பேரானந்தம் பொங்கி பொங்குதே பேரானந்தம் பொங்கி பொங்குதே தெனிலும் மதுரமாமே இயேசு நாமம் தெவிட்டாத இன்பமாமே பாவசாபம் யாவும் போக்கும் பரிசுத்த தேவநாமம் பாவசாபம் யாவும் போக்கும் பரிசுத்த தேவநாம் தெனிலும் மதுரமாமே இயேசு நாமம் தெவிட்டாத இன்பமாமே
பாவம் நிறைந்த வாழ்க்கை மாறுதே, சாபம் எல்லாம் தொலைந்து போகுதே. கண்ணீர் எல்லாம் மாறி போகுதே, கண்ணீர் எல்லாம் மாறி போகுதே. கர்த்தர் அன்பு நம்மில் பொங்குதே, கர்த்தர் அன்பு நம்மில் பொங்குதே. ஏனிலும் மதுரமாமே, இயேசு நாமம் தவிக்காத இன்பமாமே, இயேசு நாமம். பாவ சாபம் யாவும் போக்கும் பரிசுத்த தேவநாமம், பாவ சாபம் யாவும் போக்கும் பரிசுத்த தேவநாமம். எனிலும் மதுரமாமே, இயேசு நாமம் தவிக்காத இன்பமாமே, இயேசு நாமம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என் அன்பான வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைசியல் நற்செய்தி இரண்டாவது வால்யூம் கேசட்டை வெளியிடும்படி தேவன் உதவி செய்தபடினாலே நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கேசட் வெளிவருவதற்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உதவியாயிருந்தார்கள். விசேஷமாக திரு பிரான்சிஸ் ஐயா அவர்கள் இதற்கு இசையமைத்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். சகோதரர் சுகுமார் அவர்கள், அவருடைய குழுவினர்கள் வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, அவர்களை வாழ்த்துகிறேன். இப்போது நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பரலோகத்தின் பிதாவே, இந்த கேசட்டை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போவதாக. பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொட்டு நீர் ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமமே மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே ஆதியாகத்தில் இருந்து இந்த உலகம் உண்டான வரலாறை குறித்தும் தேவன் மனுஷனை படைத்த நோக்கத்தை குறித்து நான் செய்தியாக அளிக்கப் போகிறேன். கவனமாய் கேளுங்கள். இந்த செய்தியின் மூலம் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் மனிதனை தேவன் எதற்காக படைத்தார் என்றால் அவரை அறிந்து கொள்வதற்காக தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், சந்திரனை சூரியனை படைத்தார், மரம் செடி கொடிகளை எல்லாம் படைத்தார். யாருக்காக தெரியுமா படைத்தான்? படைப்பெல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தான் தன்னை வணங்க. தேவனுடைய பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனை படைத்து மனிதன் அவரை தொழுது கொண்டு காலமெல்லாம் அவருடனே இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் படைத்தார். பெரிய ஏதேன் என்கிற தோட்டத்தை படைத்து ஆதாம் ஏவாளை அங்கே கொண்டு வந்து வைத்தார். மனுஷனை எப்படி படைத்தார் தெரியுமா? மண்ணினாலே படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. மரம் செடி கொடி மிருகங்கள் எல்லாம் வார்த்தையினாலே படைத்த தேவன் மனிதனை மாத்திரம் மண்ணினாலே படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆதாமை முதலாவது படைத்தார், இரண்டாவது ஏவாளை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. மனிதனை எப்படி படைத்தார் என்றால் தேவனுடைய சாயலிலே படைத்தார் என்று சொல்கிறது. தேவன் எப்படி இருப்பார்? உன்னை போல கடவுள் இருப்பார் நண்பனே, என்னை போல கடவுள் இருப்பார், உன்னை போல தேவன் இருப்பார் என் நண்பனே, என்னை போல தேவன் இருப்பார். இது கூட தெரியாமல் நீ வாழ்கிறாய், இது கூட தெரியாமல் நீ வாழ்கிறாய், உன்னை போல தேவன் இருப்பார் மனிதனே, என்னை போல தேவன் இருப்பார். தேவன் எப்படி இருப்பார் என்று யோசித்து பாருங்கள்.
கடவுள் வித்தியாசமாக இருக்க மாட்டார், நம்மை போலதான் இருப்பார். ஏனென்றால் அவரால் பிறப்பிக்கப்பட்ட மனிதன் அவரை போலதான் இருப்பான். அப்போ மனிதரை பார்த்தால் தேவன் எப்படி இருப்பார் என்பதை அறிந்து கொள்ளலாம். கடவுளுடைய சாயலிலே, தேவனுடைய சாயலிலே மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே கடவுள் நம்மை போலே இருப்பார் என்பதை கண்டுபிடித்து விடலாம். இன்று மக்கள் தெய்வத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்காக மறித்த தெய்வத்தை மறந்து போயிருக்கிறார்கள். நமக்காக உயிர் கொடுத்த தெய்வத்தை மறந்திருக்கிறார்கள். நமக்காக உயிர் கொடுத்தவர் இயேசு. யார் மறித்தார் மனிதனுக்காய், யார் கொடுத்தார் ரத்தம் உனக்காக? என் இயேசுதான், என் இயேசுதான். அவர் அடைந்தார் பாடுகள் உந்தனுக்காய். யார் மறித்தார் மனிதனுக்காய், யார் கொடுத்தார் ரத்தம் உனக்காக? யார் மறித்தார் மனிதனுக்காய், யார் கொடுத்தார் ரத்தம் உனக்காக? என் இயேசுதான், என் இயேசுதான். அவர் அடைந்தார் பாடுகள் உந்தனுக்காய். அவர் அடைந்தார் பாடுகள் உந்தனுக்காய். ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அவனியல் மனிதர் பாடுகின்றார். ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அவனியல் மனிதர் பாடுகின்றார். ஆயினும் ஒருவர் உந்தனுக்காய் ஆராய்ந்து பார் உயிர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் இயேசுவை பாருங்கே, அவரின்றி பலியானோர் யாரிங்கே? அவரின்றி பலியானோர் யாரிங்கே? மனிதனுக்காக மறித்த ஒரு தெய்வத்தை இந்த கேசட்டு வழியாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அன்ப நண்பனே. மறுக்குலத்திற்காகவே மனிதனாக அவதரித்த ஒரு தேவாதி தேவனை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்த மார்க்கம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மதத்தை தோற்றுவிக்க வந்தவர் அல்ல இயேசு. உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தவர். இந்த செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்து நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி உனக்கு நேராக வருகிறது. பாவத்திலும் சாபத்திலும் துக்கத்திலும் கண்ணீரில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்கும்படி 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்து உனக்காக எனக்காக இந்த பூமியிலே வந்தார். அவரை அறியாமல் இருப்பது வேதனையான சம்பவம் அல்லவா? ஆயிரம் பாடலை அவனியில் கேட்டும் அவர் பிறப்பை நீயும் அறியவில்லை. ஆயிரம் பாடலை அவனியில் கேட்டும் அவர் பிறப்பை சரியாய் அறியவில்லை. நாட்டினில் பிறந்தது நன்மை இல்லை, முந்தல் வீட்டினில் பிறந்திட வேண்டுமையா? உள்ள கோவிலில் தவழ்ந்திட வேண்டுமையா? நான் பாடும் சங்கீதங்கள் பொன்மொழிகள், நான் பாடும் சங்கீதங்கள் என் தேவன் பொன்மொழிகள். நாட்டிலே இயேசு பிறந்து என்ன லாபம் ஐயா? உன் உள்ள கோயிலிலே இயேசு பிறக்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில் அவர் வர வேண்டாமா? யோசித்து பார். இயேசு பிறந்து 2000 வருடம் ஆகியும் இந்த உலகத்திலே மக்கள் சரியாய் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இயேசு உனக்காக வேதனைப்படுகிறார் நண்பனே, உனக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? என் பின்னாலே வரமாட்டானா, வரமாட்டாளா என்று உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வத்தை
உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆதாம் ஏவாளை படைத்த தேவன் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆதாமை படைத்தவுடனே அவனுக்கு அயந்த நித்திரையை வரப்பண்ணினார் தேவன். அவன் விலா எலும்பிலே ஒன்றை எடுத்து ஒரு பெண்ணை செய்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆணை மண்ணினாலே உண்டாக்கின தேவன் பெண்ணை எலும்பிலே இருந்து உண்டாக்கினார். பெண்கள் எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள். ஆதாமுக்கு ஏற்ற துணையை தேவன் படைத்தாரே உண்டாக்கினாரே தவிர ஆதாமே தேடிக்கொள்ளவில்லை. இன்று மக்கள் தாங்களாகவே மணப்பெண்களை தேடிக்கொள்கிறார்கள். ஐயா எங்கெல்லாம் தேடுறா தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்லயும் பஸ்லயும் ரோட்டுகளில பெண்களை தேடி அலைகிறார்கள் மக்கள். பெற்றோரை தேட விடுகிறதில்லை. கடவுளுடைய சித்தத்தை அவர்கள் பார்க்கிறதில்லை. தெய்வத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறார்கள். ஒரு அம்மா சொன்னார்கள், ஐயா என் மகனுக்கு ஒரு கிளிய போல பெண்ணு பார்க்கணும்னு பார்த்து ஒரு கிளியாட்டும் பெண்ணு கொண்டு வந்து வச்ச வீட்டில் அந்த கிளி என்ன செய்து தெரியுமா? என்ன கொத்தோ கொத்துன்னு கொத்துதுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாமியார். கிளியாட்டம் பொண்ணா? ஐயா கிளியாட்டமா பொண்ணு? குணசாலியான ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. மக்கள் குணசாலியான ஸ்திரீயை தேடுவதற்கு பதிலாக நகை நட்டு அழகு அந்தஸ்து ஜாதி இவைகளை வச்சுதான் ஐயா கல்யாணமே நடக்குது. நண்பர்களே, ஜாதிய வச்சு கல்யாணம், பணத்தை வச்சு கல்யாணம் நடக்குது, படிப்பை வச்சு கல்யாணம் நடக்குது, பக்திய வச்சு கல்யாணம் நடக்கிறதே இல்லை. இந்த உலகம் ஒரு போலி என்பதை மக்கள் உணரவே கிடையாது. இந்த உலகத்தின் அழகிலே மயங்கி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் ஆசா பாசங்களிலே சிக்கி மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டது காட்சி, கொண்டது கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிறேன் அருமையான நண்பா, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆதாமை ஏவாளை படைத்து தேவன் இணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. மனிதனை தேவன் படைத்தது அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான், அவர்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்பதற்காக தான், அவர்கள் செல்வ சீரும் சிறப்புமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் படைத்தார். வியாதியோடும் சாபத்தோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் மனிதன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் படைத்தார். மனிதனுக்கு எத்தனை தேவை இருந்ததோ அத்தனையும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அவன் ஒரு தேவைக்காக ஏங்கி அலைய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏன் மனிதனை குறித்து தேவன் அக்கறைப்படுகிறார், மனிதனை குறித்து தேவன் விசாரப்படுகிறார். உனக்காகவே வாழ்கிற தேவன், அது மாத்திரமல்ல அவன் நம்மை தேடுகிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. காணாமல் போன ஒரு ஆட்டை மேய்ப்பன் தேடுவது போல தேவன் என்று மணமக்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். காணாதாடே உன் கல் மனம் கரையலையோ, கல்லிலும் முள்ளிலும் காண்பதென்ன சுகமோ. காணாதாடே கல் மனம் கரையலையோ, வீணான தொல்லை கேளாததாலே திசை மாறி போனாய் அலைந்திடலானாய். வீணான தொல்லை கேளாததாலே திசை மாறி போனாய் அலைந்திடலானாய். வீணாக கழியது நாளே, வீணாக கழியது நாளே, மனம் திரும்பி வருந்தே திருந்திடுவாயே. காணாத ஆடே கல் மனம் கரையலையோ, காணாத ஆடே
கல் மனம் கரையலையோ. ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை வைத்திருந்தான். அதிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அதை தேடினான் என்று வேதம் சொல்கிறது. மாலை வேளை வந்தது. பிரியமானவர்களே, ஒரு ஆடு காணவில்லை. அந்த இரவு நேரங்களிலே காட்டுகளிலே அவன் தேடி அலைகிறான். ஆட்டின் மேல் அவன் எவ்வளவு அக்கறை வைத்திருந்தான் பாருங்கள். ஒரு மேய்ப்பனே ஒரு ஆடு எவ்வளவு அக்கறையுடன் தேடுவாரானால், உன்னை படைத்த தேவன், உன்னை உண்டாக்கின தேவன், நீ பாவத்திலும் வியாதியிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் இருக்கிறதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? உன்னை இன்றும் தேடிக்கொண்டே இருக்கிறார். வா மகனே, வா மகளே, வா வா என்று தேடுகிறார். ஏன்? மனிதனை படைத்தது எதற்காக? அவரோடு இருப்பதற்காக தான். ஆதாம் ஏவாள் அப்படித்தான் படைத்தார். ஏதேன் தோட்டத்திலே வைத்து எல்லா பழங்களை சாப்பிடலாம், ஒரு குறிப்பிட்ட பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? ஒரு நாள் சாத்தான் சர்பத்தின் வடிவிலே வந்து நின்றான். ஆதாம் ஏவாளை வஞ்சிப்பதற்காக வந்தான். ஒரு நாள் ஏவாள் தனியாக சுற்றி கொண்டிருந்த வேளையிலே ஏவாள் இடத்திலே வந்து வஞ்சகமாய் தேவனை குறித்து பொய் சொல்லி சந்தேகத்தை உண்டு பண்ணி வேண்டாம் என்று விளக்கின பழத்தை சாப்பிடும்படி செய்துவிட்டாள். சாத்தானுக்கு வேலை தூண்டி விடுவதுதானே. தூண்டிவிட்டே வேடிக்கை பார்க்கிறாம் பிசாசு, உன்னை ஆசை காட்டி அழிக்க பார்க்கிறான் மிக தந்திரமாய். தூண்டிவிட்டே வேடிக்கை பார்க்கிறாம் பிசாசு, உன்னை ஆசை காட்டி அழிக்க பார்க்கிறான் மிக தந்திரமாய். தூண்டிவிட்டே வேடிக்கை பார்க்கிறாம், தூண்ட விடாதே அவனே துளியும் நம்பாதே, தூண்ட விடாதே அவனே துளியும் நம்பாதே, இடம் கொடுத்தால் புகுந்திடுவான் அழிவுக்குள்ளே நடத்திடுவான், இடம் கொடுத்தால் புகுந்திடுவான் அழிவுக்குள்ளே நடத்திடுவான். தூண்டிவிட்டே வேடிக்கை பார்க்கிறான் பிசாசு, உன்னை ஆசை காட்டி அழிக்க பார்க்கிறான் மிக தந்திரமாய். தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறான். மனுஷனுக்கு ஆசாபாசங்களை தூண்டிவிட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு தூண்டி விடுகிறான் சாத்தான். மனுமக்கள் இதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், திருட்டு, கள்ளத்தனம் மக்கள் சாதாரணமாய் செய்கிறார்கள். அது பாவமாகவே மக்களுக்கு தெரிவதில்லை. பாலில தண்ணி கலப்பது நியாயம் என்று சொல்றான். அரிசியில கல்லு கலக்கிறது நல்லது, அப்பதான் லாபம் வரும் என்று சொல்றான். நல்லதையே செய்து வந்தார் இயேசு, அதை நலங்கிடவே மாத்திட்டான் பிசாசு. நல்லதையே செய்து வந்தார் இயேசு, அதை நலங்கிடவே மாத்திட்டான் பிசாசு. பொய் சொல்ல கூடாதென்றான், பொய் சொல்ல கூடாதென்றார் இயேசு. பொய் சொன்னாதான்டா பிழைப்பின்னாம் பிசாசு. பொய் சொல்ல கூடாதென்றார் இயேசு, பொய் சொன்னாதான்டா பிழைப்பின்னாம் பிசாசு. நல்லதையே செய்து வந்தார் இயேசு, அதை நலங்கிடவே மாத்திட்டான் பிசாசு. நல்லதெல்லாம் செய்து வந்தவர் இயேசு. நாட்டிலே நன்மையானதை செய்து வைத்திருக்கிறவர் தான் தேவன். பிசாசு என்பது எது? மனுஷனை தவறிலே நடத்துவது, அதுதான் ஐயா பிசாசு. பிசாசு 4 கொம்பு வச்சுக்கிட்டு உங்க எதிரில் வரோன்னு நினைக்காதீங்க. உங்களை தீய செயல்களை செய்ய வைக்கிறது அதுதான் பிசாசு. அவன்தான் சாத்தான். அன்று ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட வைத்து, அந்த பழத்தை ஏவாள் சாப்பிட்டு விட்டு ஆதாமுக்கும் கொடுத்து அவனும் அதை சாப்பிட்டு, அப்பொழுது அவர்கள் மேலே இருந்த மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது. வேதனை, துக்கம், கண்ணீர், துயரத்திலே மூழ்கி போனார்கள். நிர்வாணமாகிவிட்டார்கள். செடிகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். தேவன் வருகிற வேளை ஆகிவிட்டது. தேவனை எதிர்த்து அவர்களால் எதிர்கொண்டு போக முடியவில்லை. மகனே, மகனே என்று அவர் வரும்போது அப்பா என்று போகிற அந்த பாசம் எல்லாம் ஓடி போனது.
பாவம் செய்தால் தேவனை மனுஷன் தேவனுக்கும் பிளவு உண்டாகி விடுகிறது. பிரியமானவர்களே, ஆதாம ஏவாளை ஒளிந்து கொண்டார்கள். தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஆதாமே 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 எங்கிருக்கிறாய் நீ எங்கிருக்கிறாய் ஆதாமே ஆதாமே எங்கிருக்கிறாய் நீ எங்கிருக்கிறாய் மகிமையின் சாயலினால் உன்னை நான் படைத்தேனல்லவோ மகிமையின் சாயலினால் உன்னை நான் படைத்தேனல்லவோ மகிமையை இழந்து போனாய் ஆதாமே மகிமையை இழந்து போனாய் ஆதாமே மரணத்தை தேடி கொண்டாய் ஆதாமே மரணத்தை தேடி கொண்டாய் ஆதாமே ஆதாமே எங்கிருக்கிறாய் நீ எங்கிருக்கிறாய் ஆதாமே என் ஆதாமே எங்கிருக்கிறாய் நீ எங்கிருக்கிறாய் ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை தேடிக்கொண்டு வந்து நிற்கிறார். ஆதாம் சத்தம் கொடுக்கிறான், ஐயா நான் நிர்வாணியாகி போனேன், ஐயா வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறேன் ஐயா என்று கதறுகிறார். தேவன் அவனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். மகிமையின் சாயினால் உன்னை படைத்தேன் ஆதாமே, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? அப்போது ஆதாம் சொல்லுகிறார், நீர் உண்டாக்கின மனைவியாகிய இந்த ஏவாள் தான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தாள் ஐயா. அப்பொழுது கடவுளை குற்றம் சாட்டுகிறான் ஐயா. மனிதன் தான் செய்த பாவத்திற்காக கடவுளிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக அவன் தேவனையே குற்றம் சாட்டுகிறான். நீர் படைத்த அந்த பெண் தான் என் மனைவி கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். இன்றும் மக்கள் அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் பெற்றோரையும் பிள்ளைகளையும் குறை சொல்லிக் கொண்டே வாழ்கிறார்கள். தங்கள் குற்றத்தை உணர்கிறது யார்? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும் போது உங்கள் பாவங்களையே சுமன்னிக்கிறார். அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய கொலை குற்றவாளி இருந்தான். அவனை போலீசாரால் பிடிக்கவே முடியவில்லை. பிரியமானவர்களே, எத்தனையோ பேரை கொலை செய்து விட்டு ஓடிக்கொண்டே இருந்தான். போலீசார் அவன் கையிலே சிக்கினால் அவர் கையிலே இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவர்களை சுட்டு விட்டு போய்விடுவான். அவ்வளவு பயங்கரமான கொலைக்காரன் அவன். பலமுறை முயற்சித்தும் போலீசாரால் அவனை பிடிக்கவே முடியவில்லை. ஒரு நாள் அவன் அவளுடைய காதலுடைய வீட்டிலே இருக்கிறான் என்று அரசா போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. போலீஸ் அதிகாரிகள் அநேகர் ஓடி போய் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது உயர் அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா? அவரை உயிரோடு பிடிக்க வேண்டாம், அவருடைய சாட்சியோ வாக்குமூலம் நமக்கு தேவையில்லை, அநேகரை கொலை செய்த குற்றவாளி அவன், சுட்டு கொன்று விடுங்கள் என்று கட்டளை கொடுத்தார் உயர் அதிகாரி. வீட்டுக்குள்ளே நுழைந்த போலீஸ்காரர்கள் அவரை பார்த்த மாத்திரத்தில் சரமாரியாக குண்டுகளால் துளைத்து விட்டார்கள். இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறான். உயர் போகிற வேளை ஒரு சீட்டை கொண்டு வர சொல்லி ஒரு பேனாவை எடுத்து அவன் எழுதுகிறான். எப்படி தெரியுமா? என் குற்றமற்ற ஆத்துமா ஒருவருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்று கனவில் கூட நினைத்தது இல்லை என்று எழுதினானாம். பிரியமானவர்களே,
அவன் கொலை செய்தது 200 பேரை. ஆனால் குற்றமற்ற ஆத்துமா யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்று கனவில் கூட நினைத்ததில்லை என்று அவன் தன் பாவங்களை அப்படியே மறைத்தான். இன்று கூட மனு மக்கள் பாவத்தை மறைக்கிறார்கள். ஆதாம் ஏவாளை போல பாவத்தை மறைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதரா, நீ செய்கிற பாவம் உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். அன்பு சகோதரி, உன் கணவருக்கு உன் பாவம் தெரியாமல் இருக்கலாம். அருமை நண்பரே, உன்னுடைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அருமை பெற்றோரே, உங்கள் பாவம் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை என்னை படைத்த தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் விழித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் தூங்குகிற தேவன் அல்ல, உறங்குகிற தேவன் அல்ல. அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன்.